வணக்கம். எல்லாரும் வந்து சாமி படம் நம்ம கௌரி ஷாப்ல கேட்டிருந்தீங்க. நான் வந்து வெளிநாட்டு ஆர்டருக்கு அவங்களுக்கு சாமி படம் அனுப்புற வீடியோலாம் போட்டிருந்தேன். ஸோ அதனால வந்து சாமி படமும் நம்ம கௌரி ஷாப்ல இன்ட்ரோ பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, என்னென்ன படம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஹை குவாலிட்டி டிஜிட்டல் போட்டோ பிரிண்ட்டு, மேட் ஃபினிஷில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரேம் வந்து பிவிசி பிளாஸ்டிக் மெட்டீரியல், உட்டன் ஃபினிஷ் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப பிளைனாக கொடுத்துருக்கோம், எந்த டிசைனும் இல்லாமல். ஸோ தட் வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு பார்க்குற லுக்குமே அந்த மேட் ஃபினிஷ் வரும்போது ஒரு டீசன்ட் அண்ட் கிளாசிக் லுக் கொடுக்கும். இந்த ஃபோட்டோ பிரிண்ட் வந்து ஹை குவாலிட்டியாக நம்ம போனதுனால அவ்வளோ தெளிவாக இருக்கும், சுவாமியோட முகம் எல்லாமே அவ்வளோ தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ரெண்டு சைஸில் கொடுத்துட்ருக்கோம். இந்த சைஸ் வந்து 8x6, இது 8 உயரம் 6. இது அடுத்த சைஸு, இது வந்து 8x10 அடுத்த சைஸ். ஸோ நம்ம ரெண்டு சைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெண்டுமே சேம், அதே மாதிரி டிஜிட்டல் ஃபோட்டோ பிரிண்ட் மேட் ஃபினிஷ் பிவிசி ஃப்ரேமு. இது வந்து ஒரு உட்டன் ஃபினிஷு, பிளைனாக கொடுத்துருக்கோம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆணி இங்கேயும் போட்டுக்கலாம், இந்த இடத்துலையும் ஆணி போடுற மாதிரி. அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு, ஸோ தட் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், திட்டு மேலே இல்லை டேபிள் மேலே வச்சுக்கலாம், இல்லை ஆணிலையும் நீங்கள் மாட்டிக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஒரு 300g தான் வெயிட் இருக்கும். இது கண்ணாடி கிண்ணாடி எதுவும் கிடையாது, நம்ம பபுள் ராப் பண்ணி நீட்டாக உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். இதனோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈரம் யூஸ் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இது ஒரு ஃபோட்டோ பிரிண்ட்டு, அதனால் நீங்கள் பிளைனான வர துணி வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். சப்போஸ் ஏதாவது நீங்கள் பொட்டு வைக்கிறீங்க, ஒரு ஈர துணி தொடக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் ரொம்ப வெட் கிளாத்து, ஆனால் நல்ல ட்ரையாக ஈரம் சொட்டுற மாதிரி இல்லாமல் புழிஞ்சிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈரம் போட்டிங்கன்னா அது உள்ளே இறங்கிரும். நீங்கள் பொட்டு கூட நீங்கள் இங்கே வைக்கிறதோடு இந்த ஃப்ரேமில் இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஆணி போடாமல் தான் கொடுக்குறோம். நம்ம ஆன்லைனில் பண்ணுறனால ஷிப்பிங் பண்ணும்போது அது ஏதாவது டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு, நீங்கள் சின்ன சுல்லாணியாக இந்த இடத்துல ஒரு 3 சுல்லாணி நீங்கள் வச்சு அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டிங்கன்னா பூ வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, இந்த படத்து பிரிண்ட் பற்றி டீட்டெயில்ஸு. இப்போ என்னென்ன படம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் விநாயகரில் பார்த்துக்கோங்க, 3 விதமான விநாயகர் இருக்காரு நம்ம கிட்ட. இது வந்து கற்பகம் விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அப்படியே அந்த முழு உருவம் தெரிகிற மாதிரி, இது நிறைய பேர் இது வைப்பாங்க, அந்த கவசம் இல்லாமல் அந்த உருவம் தெரிகிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரிஜினல் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரோட அந்த உள்ள கற்பக கிரகத்தில் இருக்க அந்த பிக்சர் இது. அதே வந்து பட்டி கற்பக விநாயகர் தங்க கவசம் போட்டது, ரொம்ப நல்லா மங்களகரமாக இருக்கார் பாருங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ராஜ கணபதி, நல்ல குண்டா தொப்பையா, நல்ல உருண்ட ஃபேஸா, நிறைய நகை போட்டு, நல்ல ஒரு சிம்மாசனத்துல ஒரு ராஜா மாதிரி ரெண்டு பக்கமும் திண்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த டீடைல்ஸ் பாருங்க, உங்களுக்கு இந்த பின்னாடி இருக்க அந்த இதுல கூட அந்த வாகனம் சுண்டலி நிறைய போட்டிருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த பிரிண்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. பிள்ளையார் அவ்வளோ தெளிவா இருக்காரு பாருங்க. இந்த 3 பிள்ளையார்ல நீங்க எந்த சைஸ், இந்த சைஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த பெரிய சைஸும் இந்த பிள்ளையார்ல வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இது ஒண்ணு மட்டும் பெரிய சைஸ் வச்சிருக்கேன். இந்த பிள்ளையாரும் இந்த பிள்ளையார்லயும் பெரிய சைஸும் அவைலபிளா இருக்கு. நார்மலாக விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி 3 சுவாமி சேர்ந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி, நீரோட்டம் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, தண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி. அதில் வந்து தாமரையில் மகாலட்சுமி, இந்த பக்கம் தாமரையில் சரஸ்வதி இருக்காங்க. நல்ல ஒரு சிம்மாசனத்தில் விநாயகர் இருக்காரு. ரெண்டு பக்கமும் அந்த கஜலட்சுமிக்கு உண்டான யானை இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். மகாலட்சுமி சரஸ்வதி, மகாலட்சுமி வந்து நல்ல மங்களகரமாக வந்து கஜலட்சுமியாக ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. தாமரை கூட ஒரு தங்க தாமரையில் அமர்ந்திருக்காங்க. நல்ல ஒரு மஞ்சள் கலர் பட்டு புடவை, அந்த குடத்துலேருந்து காசு வர மாதிரி, கையிலேருந்து காசு விழுகிற மாதிரி, கையிலையும் தங்க தாமரை வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் வந்து யானை வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்க மாதிரி, குத்து விளக்கு இதெல்லாம் இருக்கிற மாதிரி டீட்டெயிலாக இருக்குது. சரஸ்வதி படம் வந்து வெள்ளை தாமரையில் வீணையோடு இருக்க மாதிரி, பின்னாடி மயில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் 3 படம் வேணும்னா, இப்போ விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி வேணும்னா இப்படி 3 வாங்கி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தாங்க இது கற்பக விநாயகர் வேணும்னா இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சும்மா ஒரு ஐடியாவுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது முருகனுக்கு வரலாம். இது வந்து பழனி முருகன், ராஜ அலங்காரத்தில் இருக்காரு.
பொதுவாக பழனி வந்து செவ்வாய் அந்த ஆட்சி சொல்லுவாங்க, பரணி நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் பழனி முருகன். அதனால ஒரு சிகப்பு பேக்ரவுண்டில் நல்ல ராஜ அலங்காரத்தில் பழனி முருகன். அடுத்தது வந்து முருகனே வந்து வள்ளி தெய்வ யானையோடு இருக்கிறது. இந்த படத்தை பற்றி நான் கூட சொல்லியிருந்தேன், அந்த திருமண திருப்புகளுக்காக இந்த படம் வாங்கி நான் சொன்னேன் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நல்ல ஒரு ராஜ அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்க மாதிரியான படம். முருகன் படத்தில் இது ரெண்டும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அவைலபிளாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அன்னபூர்ணி சமையல் ரூமில் அப்படி கூட வச்சுக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே முருகன் படம் அன்னபூர்ணி படமும் ரெண்டு சைஸும் நீங்கள் பெரிய சைஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வாராகி அம்மன், அந்த படமும் ரெண்டு சைஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரிண்ட், அந்த டிஜிட்டல் பிரிண்டில் பாருங்கள் சுவாமி அவ்வளோ நல்லா தெளிவாக இருக்காங்க. அந்த ஒரு எட்டு கைகளோட அந்த கீழே வந்து அந்த சக்கரம் போட்டு நல்ல ஒரு பாத தரிசனத்தோட நல்ல ஒரு சிகப்பு கலர் சேலையோட வாராகி அம்மன் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன், இதுவும் நல்ல ஒரு சிகப்பு கலர் பட்டுப்படவையோட எலுமிச்சை மாலை தெரிச்சு அந்த மாரியம்மன் வந்து எட்டு கைகளோட நல்ல அம்சமாக இருக்கும் இந்த படம். இந்த படம் வேணாலும் நீங்கள் பெருசும் கூட போட்டுக்கலாம், பெருசு இங்கேயும் போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. உங்களுக்கு வெங்கடாச்சலபதி, அதில் பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி, இது ஒரிஜினல் திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து வர அந்த ஒரிஜினல் திருப்பதி வெங்கடாச்சலபதியோட படம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லக்ஷ்மி நாராயணர் வந்து அஷ்டலக்ஷ்மியும் சுற்றி இருக்கிற மாதிரி நடுவில் லக்ஷ்மி நாராயணர் வந்து நின்றுட்டுருக்க மாதிரி தாமரையில் இருக்க மாதிரி சுற்றியும் வந்து இந்த பக்கம் நாலு லக்ஷ்மி இந்த பக்கம் நாலு லக்ஷ்மி தாமரையில் அமர்ந்திருக்க மாதிரி அஷ்டலக்ஷ்மியோடு இருக்கார். இது வந்து சத்யநாராயணா, நிறைய பேர் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்க அந்த படம், அந்த பூஜைக்கான படம் சத்யநாராயணர். அதுக்கு வந்து ஒரு தம்பதிகள் பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பிராமணர் பூஜை பண்ணி வைக்கிற மாதிரி நாரதர் அரசர்லாம் இருக்கிற மாதிரி இந்த படம் தான் யூஸ்வலாக சத்யநாராயண பூஜைக்கு வச்சுக்குவாங்க. இதுவும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பெருசும் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம், இதில் எல்லா சுவாமியும் இருப்பாங்க. ராமர் பட்டாபிஷேகம் வீட்டில் வைக்கிறது நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ராமர் சீதை வந்து சிம்மாசனத்தில் வந்து இருக்கிற மாதிரி அந்த பட்டாபிஷேகத்தின் போது இருக்க மாதிரி சகோதரர்கள் எல்லாமே சுற்றி இருக்காங்க. ஆஞ்சநேயர் வந்து இருக்கார், சிவன் பிரம்மா விநாயகர் அந்த மாதிரி எல்லா சுவாமியும் இருக்கிற மாதிரி ராமர் பட்டாபிஷேக படம். இது நீங்கள் பெருசு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர், நிறைய பேர் கேட்டது குபேரர் வந்து தம்பதியாக அமர்ந்திருக்க மாதிரி மேலே வந்து மகாலட்சுமி இருக்க மாதிரி இந்த பக்கம் வந்து கற்பக விருட்சம் காமதேனு இருக்க மாதிரி கீழே வந்து சகல விதமான செல்வங்களும் இருக்க மாதிரி அதாவது தங்கம் நவரத்னம் எல்லாமே குவிச்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த படமும் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா படமும் ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், வெப்சைட்டில் க்ளீனாக கொடுத்துருக்கோம். இதில் எந்த படம் வேணால் நீங்கள் இந்த ரெண்டு சைஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம். நாங்கள் எடுத்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு 3 weeks ஆகிடும், 3 to 4 weeks ஆகிடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க்ல போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த படம் வேணுமோ இந்த ரெண்டு சைஸில் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி 3 weeks மினிமம் ஆகும், ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் தான் பிரிண்டிங் போய் ஃப்ரேம் போட்டு வரத்துக்கே 1 week ஆகிடும், அப்புறம் ஷிப்பிங் பண்ணுறோம். 3 to 4 weeks ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் முன்னாடியே வேணால் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட சைஸ்லாம் நம்ம நீட்டாக சொன்னதுனால உங்கள் பூஜை ரூம்பு உங்களோட வைக்கிற இடத்தோட சைஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் யாராவதுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க, புது வீட்டுக்கு நீங்கள் கிரகப்பிரவேசம் போகிறீங்கன்னா இது ஒரு நல்ல ஐடியா கிஃப்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.